ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பத்மா பாண்டிலிருந்து. இப்போ நான் உங்களுக்கு முருங்கைக்கீரை எப்படி கடையிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது ரைஸ்க்கும் போட்டுக்கலாம், ரைஸில் போட்டும் சாப்பிட்லாம். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுலேயும் தொட்டு சாப்பிட்லாம். நாங்கள் சனிக்கிழமை அண்ணாக்க முருங்கைக்கீரை காலில் இட்லிக்கு கடைஞ்சி வச்சுருவேண்ணா. அது எப்படி கடையிறதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு, சரிங்களா? எங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து பறித்த கீரை தான் நான் கீரை வச்சுருக்கேன். முதல்ல கொஞ்சம் கீரை பறித்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருவோங்க. எடுத்து வடிக்கட்டும். கொஞ்சம் பிஞ்சு கீரையாக இருக்கும், ரொம்ப முத்தல் கீரைலாம் எடுக்கக்கூடாதுங்க, அது கடையிறதுக்கு நல்லா இருக்காது. அது பொரியல் செஞ்சால் நல்லது. அது கடையிறதுக்கு பிஞ்சு கீரையாக தான் வேணும். அதுக்கு துவரம் பருப்புங்க, சாம்பார் வைக்கிறோம் இல்லையா, துவரம் பருப்பு, அது ஒரு சின்ன ஒரு 50 கிராம், இல்லை 50 கிராம்லேருந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அதாவது 5-10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி பூண்டு உரிச்சிடுறோம். உரித்து கழுவி எடுத்து வச்சிடுறோம். பருப்பு கூட போட்டுடுறோம். ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளி இருந்தால் 2 காம்பு கட் பண்ணிவிட்டு போட்டுடுறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், பருப்பை கழுவிட்டு இதெல்லாம் பருப்பில் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடுறோம். 2 விசில், 2 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். அது வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறின பிறகு அதை எடுத்துடணும். வெயிட் எடுத்துட்டு நம்ம இந்த கீரையை கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீரையை போட்டு அதுலேயே அந்த கீரையை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டு கொஞ்சம் ஓப்பன்லேயே திறந்தே வேக வைக்கணுங்க. திறந்தே வச்சு வேக வைக்கணும். 3 நிமிஷத்துக்கு மேலே வேகக்கூடாதுங்க. அந்த 3 நிமிஷத்துலேயே கீரை நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பருப்பு சட்டி வச்சுருப்போம், மத்து போட்டு கடைஞ்சிடணும். தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி வடிக்கட்டு நம்ம கடையும் பொழுது நல்லா கொஞ்சம் கொரக்கொரப்பாக தான் இருக்கும். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி கடையக்கூடாதுங்க. இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் கொரக்கொரப்பாக தான் கடையணும், சரிங்களா? லைட்டாக உடஞ்சால் போதும். அந்த மாதிரி பண்ணிடணும். கடைஞ்சிட்டு நீங்கள் 1 ஸ்பூன் நெய், 2 காஞ்சி மிளகாய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடணுங்க. அவ்வளோதான்.